ஸோ குட் ஈவினிங் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல ஃபஸ்ட்டு டாப்பிக் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் சர்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் பற்றி பார்க்க போகறாங்க ஓகே ஸோ இதில் எதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ்லி பா எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் இயர் பி சிலபஸில் கவர் பண்ண புக்ஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் நமக்கு இந்த சிலபஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடியதாக இருக்குங்க ஸோ நம்ம அந்த ஆத்தர் மெட்டீரியல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஸ்டடி மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேன் கேட்டு இதுல அதே மாதிரி நமக்கு ஒரு மூணு வருஷத்து கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லைங்களா அதுல எதுவும் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரீகால் பண்ற மாதிரி வச்சுக்கலாம் ஓகே ரைட் ஃபர்ஸ்ட் திங் கேசிஎல் மெஸ் மெத்தடு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்இன் ரெஸ்பான்ஸ் ஆப் டிசிஏசி நெட்ஒர்க்ஸ் அண்ட் சயின்ஸ் ஐடியல் ஸ்டேட் அனாலிசிஸ் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெசனன்ஸ் ஸோ ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் கரண்ட் சோர்ஸு தென் நெட்வொர்க் தீரம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ போர்ட் நெட்ஒர்க்ஸு ஒன் போர்ட் நெட்ஒர்க் ஸோ அந்த போர்ட் நெட்ஒொர்க்ஸு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் தியரியில் இருக்கிறது பார்க்க போகிறோங்க ஸோ அடுத்து காசஸ்லாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயோஎலக்ட்ரிக் கெப்பாசிட்டின்ஸ் கால்குலேஷன்ஸு பயோசவர்லெட்லாம் ஆம்பியஸ்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபீல்டு தியரி இஎம்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா எலக்ட்ரோமேக்டிக் ஃபீல்டு தியரி ஸோ அதுலேருந்து நம்ம பார்க்க போகிறேங்க ஓகே ஸோ இன்னத்த கிளாஸில் ஃபஸ்ட் திங் பேசிக்ஸ் நம்ம ஒருக்கா ப்ரஷ் அப் பண்ணிக்கலாங்க பேசிக்ஸ் ப்ரஷ் அப் பண்ணிட்டு அடுத்தது வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாவது கிளாஸ்ல இருந்து ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க ஓகே ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிச்சாப்ஸ் லா ஸோ கிரிச்சாப்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேசிஎல் கேவிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க கிரிச்சாப்ஸ் கரண்ட் லா கிரிச்சாப்ஸ் வோல்டேஜ் லா ஓகேங்க ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜங்ஷன் ஒரு பாயிண்ட் இருக்குங்க சோ அந்த பாயிண்ட்ல மீட் பண்ணக்கூடிய சம் ஆல்வேஸ் ஜீரோவா இருக்குங்க இதான் வந்து அப்படின்னா க்ரிச் ஆஃப் கரண்ட்ல எனி இன் எனி எலக்ட்ரிக் நெட்ஒர்க் த அல்ஜிபிக் சம் ஆஃப் கரண்ட் மீட்டிங் ஏ பாயிண்ட் இஸ் ஜீரோ சோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ரிச் ஆப்ஸ்லா சோ இத வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி நமக்கு சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கோமே சோ இந்த பாயிண்ட்ல மீட் ஆகக்கூடிய கரண்ட்ஸ் எதுலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்கமிங்ல வந்துச்சு அப்படின்னா பிளஸ்ல வச்சுக்குவோம் அவுட் கோயிங்ல போச்சுன்னா மைனஸில் வச்சுக்கலாங்க ஸோ ஐ ஒன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கமிங்ல இருக்கக்கூடியதாக இருக்குங்க ஸோ பிளஸ் ஸோ ஐ டூ அப்படிங்கிறது வெளியில் போகுது மைனஸ் ஐ த்ரீ அப்படிங்கிறது வெளியில் போகுது மைனஸ் ஐ ஃபோர் அப்படிங்கிறது வெளியில் போகுது சாரி உள்ள வருது பிளஸ் ஐ ஃபைவ் அப்படிங்கிறது வெளியில் போகுது மைனஸ் அப்படின்னு வச்சுட்டீங்க அப்படின்னா ஐ ஒன் மைனஸ் ஐ டூ மைனஸ் ஐ த்ரீ plus i4 then உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா minus i5 is equal to 0 அப்படினா நாம இத லெஃப்ட் ரைட் மாத்தி எழுதறப்ப என்ன பண்ணுங்க சோ i1 plus i4 is equal to i2 plus i3 plus i5 அப்படினு சொல்லிட்டு இருக்க இருக்குங்க சோ இதல வந்து பாத்தீங்க அப்படினா incoming கரண்ட் is equal to outgoing current அப்படினு சொல்லி சொல்லலாம் சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படினா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா சோ KCL உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் நம்ம டென்த்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்ல படிச்ச டாபிக் தான் ஸோ ரொம்ப சிம்பிளான டாபிக் ஸோ இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட் ஸோ அட் கரண்ட் மீட் அட் எனி ஜங்ஷன் ஓகேங்களா ஸோ ஐஸ் ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ சம்மேஷன் ஆஃப் அல்ஜிபிக் சம் ஆஃப் கரண்ட் மீட் அட் எனி பாயிண்ட் இஸ் ஈக்குவல் ஜீரோ சம்மேஷன் ஆஃப் ஐஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நெட்ஒர்க்கு நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ ஐ கேபிட்டல் ஐ அப்படிங்கிறது ஏங்கிற பாயிண்ட்ல என்ட்ராகுது

லூப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம் ஸோ ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லூப்பு சோ ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் ஒரு லூப் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ இந்த சர்க்கியூட்டை வரைக்கும் ஸோ இங்கே ஒரு நோடு இருக்கு இங்கே ஒரு நோடு இருக்குங்க ஸோ நோடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டூ ஆர் த்ரீ எலிமெண்ட்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம என்னன்னு சொல்றோம் நோட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லூப் ஒன் லூப் டூ லூப் த்ரீ அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூப் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த லூப்பில் நம்ம எப்படி சைன் வந்து அசைன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஓகே சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ல இப்போ வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ல ரைசிங் பாயிண்ட்ல என்ட்ராகுது அப்படின்னா வோல்டேஜ் ரைஸ் ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் சைனு அதே மைனஸ்ல அப்படின்னா என்ன பண்ணிக்கிறோங்க ஃபாலிங் பாயிண்ட்ல மைனஸ் சைன் அப்படின்னு சொல்லி குறிக்கணுங்க ஓகே சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ரைசிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரண்ட் வந்து மைனஸ்ல அப்படின்னா இ ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க கரண்ட் வந்து ப்ளஸ்ஸில் என்ட்ராச்சு அப்படின்னா மைனஸ் இ அப்படின்னு சொல்லி வச்சுக்கணுங்க ஸோ இந்த விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் ட்ராப்னு வச்சுக்கோ ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னா எல்லா வோல்டேஜுமே ப்ளஸ்ன்னு வைப்போம் ஆனால் இந்த இடத்துல ஒன்று நோட் பண்ணிக்கோங்க ஸோ கரண்ட் எப்படி என்ட்ராகுது அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய வேல்யூ சைன் வந்து மாறக்கூடியதாக இருக்குங்க இன்கேஸ் கரண்ட் வந்து மைனஸில் என்ட்ராச்சு அப்படின்னா அந்த வோல்டேஜ் சோர்ஸை ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும் பிளஸ்ல என்ட்ராச்சு பேட்டரியுடைய பிளஸ்ல என்ட்ராச்சு அப்படின்னா அதனுடைய வோல்டேஜ் சோர்ஸ் என்னன்னு எடுத்துக்கணுங்க மைனஸ் எடுத்துக்கணுங்க ஓகேங்க ஸோ எனக்கு கரண்ட் சோர்ஸ் கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளஸ்ல என்ட்ரு ஆகுது அதனுடைய வேல்யூ என்னன்னு எடுத்துக்கணுங்க சேட்ல ஜஸ்ட் போடுங்க வைக்கலாம் ஸோ இ அப்படிங்கிற ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு அந்த வோல்டேஜ் சோர்ஸ்ல கரண்ட் வந்து எனக்கு எங்க என்ட்ரு ஆகுதுங்க பிளஸ்ல என்ட்ரு ஆகுது அப்படின்னா அந்த ஈ வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கணுங்க பாசிட்டிவாக எடுத்துக்கணுமா நெகட்டிவா எடுத்துக்கணுங்களா நெகட்டிவ் வெரி குட் ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேசிக் டேம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் செகண்ட் ஓகே சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சொன்னோம் இல்லைங்களா சோ இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் சோ இந்த சைன் மார்க்கிங் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடியதான் இருக்கும் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரே ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு கரிகால் பண்ணிடுறேன் ஸோ சோ இல்லை நமக்கு இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா கேசிஎல் கேவிஎல் இருக்குங்க சோ கேசிஎல் கேவிஎல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எந்த ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டா இருந்தாலும் அதுல வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேசிஎல் யூஸ் பண்ணுவோம் அல்லது கேவிஎல் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான பேசிக்ஸ் தான் கேசிஎல் அப்படின்னா கரண்ட் லா ஸோ கரண்ட் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் என்டரிங் அட் எனி பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ஒரு பாயிண்ட் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு அதனுடைய கரண்ட்டுகளினுடைய அல்ஜிப்ரிக் குறியல் கூட்டு தொகையானது ஆல்வேஸ் என்னவா இருக்குங்க ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துக்கிறோம் ஸோ அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் என்னதுங்க இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட்னு எடுத்துக்கலாம் இங்க இன்கமிங்ல வரத பிளஸ்னு வச்சுக்கோங்க அவுட் கோயிங்ல போறதை மைனஸ்ன்னு வச்சுக்கோங்க ஐ டூ ப்ளஸ் ஐ த்ரீ ப்ளஸ் ஐ ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிடைக்கூடியதா இருக்குங்க சோ அதான் இங்க வந்து இன்னும் அனதர் வேர்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம் இன்கமிங் கரண்ட் டு அவுட் கோயிங் கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த லாவை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டை மட்டும் பார்க்குறோம் உள்ள வந்துச்சுன்னா பிளஸ் வெளியில போச்சுன்னா மைனஸ் கிளியருங்களா ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப பேசிக்ஸாக பார்த்தது தான் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க ப்ராப்ளம்ஸ் ஆர் டூ ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ஆர்எல்சி சர்க்கியூட்டு ஆர்சி சர்க்கியூட்டு இந்த மாதிரி சர்க்கியூட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கரண்ட் ஃபைன் பண்ணுறதுக்கும் இது தேவைப்படுங்க ஓகே ஸோ எந்த ஒரு நெட்ஒர்க் இருந்தாலும் சரி அது வழியாக அந்த நோடுல போகக்கூடிய கரண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேசிஎல் அப்ளை பண்ணுவோங்க நெக்ஸ்ட் திங் கேவிஎல் ஸோ கேவியல்க்கு முன்னாடி நம்ம ஒரு ரெண்டு பாயிண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அதுக்கு சைன் மார்க் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஸோ கரண்ட் வந்து வோல்டேஜ் சோர்ஸ் மைனஸ்ல என்ட்ராச்சு அப்படின்னா அதை பிளஸ்ன்னு எடுத்துக்கலாங்க இன்கேஸ் அது பிளஸ்ல என்ட்ராச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாங்க மைனஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாங்க ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் ஆஃப் கரண்ட் அதாவது நம்ம கரண்ட் டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய வோல்டேஜ் எப்படி மார்க் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வோல்டேஜ் டிராப் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னா என்னன்னா இந்த இடத்துல வந்து ஆறுங்க ரெஸ்டன்ஸ் இருக்கு அது வழியே வந்து பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடிய வோல்டேஜ் டிராப் என்னதுங்க விசி சிக்குவல் டு ஐ ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க ஓகேங்களா சோ இது வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் டிராப் சோ வோல்டேஜ் டிராப் ஆல்வேஸ் வந்து ஃபாலிங் எச் சோ இது பேட்டரியனுடைய பிளஸ் டெர்மல் மைனஸ் டெர்மல்ங்க சோ இப்போ பேட்டரியனுடைய பிளஸ் டெர்மல் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாங்க மைனஸ் அதே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியனுடைய மைனஸ் இருந்து பார்க்குறோம் அப்படின்னா அதை ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைன் மார்க்கிங் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போது இந்த கிரிச்சாஸ் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு ஒரு சர்க்கியூட் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த சர்க்கியூட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குங்க ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈன்னு வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க ஸோ ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மூணு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அப்படின்னா இது வந்து இ அப்படிங்கிற ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஓகேங்களா சோ இ அப்படிங்கிற ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு வழியா எனக்கு ஐ அப்படிங்கிற கரண்ட் ஃபுளோ ஆகுது ஓகேங்களா சோ ஐ அப்படிங்கிற கரண்ட் ஃபுளோ ஆகுது இங்க எனக்கு ஆர் ஒன் ஆர் டூ ஆர் டூ ஆர் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மூணு ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி அப்படிங்கிறது நம்ம சாரி இ அப்படிங்கிறது வந்து வோல்டேஜ் சோர்ஸ் ரைட் ஸோ இப்போ இந்த சோர்ஸ் கரண்ட் வந்து இங்கே எங்க என்ட்ரு ஆகுதுங்க மைனஸ்ல என்ட்ரு ஆகுது ஸோ இப்போ இ வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாங்க ஓகே இந்த ரெசிஸ்டன்ஸ்னால ஏற்படக்கூடிய வோல்டேஜ் டிராப் என்னது மைனஸ் என்னதுங்க ஐ ஆர் ஒன் ஓகேங்களா ஸோ ஐ ஆர் ஒன் ஈக்குவல் மைனஸ்

ஐஆர் ஒன் கூட எழுதிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஐ ஓகே ஐ ஆர் ஒன் ப்ளஸ் ஐ டூ ப்ளஸ் ஐ த்ரீ ஓகேங்களா ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ்ல ஸோ கிரித்தா கிரிச்சாஸ் வோல்டேஜ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் ஓல்டேஜ் ட்ராப் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ஒரு சர்க்கியூட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் சோர்ஸும் வோல்டேஜ் டிராப்பும் என்ன வரக்கூடியதா இருக்குங்க ஜீரோவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதை வந்து இன் அனதர் வேர்ட்ஸ்ல நம்ம என்னன்னு சொல்லலாம் வோல்டேஜ் சோர்ஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் ட்ராப் ஓகேங்களா ஸோ ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கேசிஎல் பார்த்துருக்கோம் கேவிஎல் பார்த்துருக்கோம் ஸோ கேசிஎல் அப்படின்னா என்ன அப்படின்னா கிரிச் ஆஃப்ஸ் கரண்ட் லா ஸோ கேவிஎல் அப்படின்னா கிரிச் ஆஃப்ஸ் வோல்டேஜ் லா கிரிச் ஆஃப்ஸ் கரண்ட் லா பொறுத்த வரைக்கும் ஒரு புள்ளி இருக்கு அந்த புள்ளி வழியா என்றாகக்கூடிய எலக்ட்ரிக்கல் சப்ளை சரிங்களா ஸோ தட் மீன்ஸ் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜிபிரிக் சம் வந்து என்னவா இருக்குங்க ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ அதை வந்து இன்கமிங் கரண்ட் சிக்கோல் டு அவுட் கோயிங் கரண்ட் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம் ஸோ அந்த இது கால்குலேட் பண்றப்ப கரண்ட் இன்வெர்ட்ஸ்ல வந்துச்சு அப்படினா நம்ம என்ன பண்ணிக்கலாம் பிளஸ் னு வெச்சுக்கணும் அவுட்வர்ட்ஸ்ல போச்சுனா மைனஸ் னு வெச்சுக்கணும் சோ இதா வந்து பாத்தீங்கன்னா கே சி अगेन கேவிஎல் சோ கேவிஎல் ல பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் டிராப் சோ வோல்டேஜ் சோர்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னதுங்க பேட்டரி வோல்டேஜ் டிராப் அப்படிங்கிறது இந்த ரெசிஸ்டன்ஸ் R1 R2 R3 னால ஏற்படக்கூடிய டிராப்ஸ் சோ இத இன்ன अदर வார்த்தைல என்னன்னு சொல்லலாம் வோல்டேஜ் சோர்ஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் ட்ராப் அப்படின்னு சொல்லி சொல்லாங்க ஓகேங்களா ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா ஜஸ்ட் நம்ம இப்போ பேசிக்ஸ் மட்டும் அப் பண்ணிக்கலாங்க ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துடலாம் ஸோ இந்த ரெண்டுலாம் ஏதாவது டவுட் இருக்குங்களா ஸோ கரண்ட்ல அப்படின்னா இன்கமிங் கரண்ட்ஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட் வோல்டேஜ்ல அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் ட்ராப் ஓகேங்க கிளியர் ஸோ நெக்ஸ்ட் போலாங்களா ரைட்டுங்க ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வோல்டேஜ் மார்க் பண்ணையில் மட்டும் இந்த சைன் மார்க்கிங் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னா நமக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம்ஸ் போடுறப்ப இது வந்து உங்களுக்கு தேவைப்படுங்க ரைட் ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் எக்ஸ்சி சப்ளை டிசி சப்ளை இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா

வித் ரெஸ்பெக்ட் டைமை பொறுத்து மாறக்கூடியதாக இருக்குங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரு எது எது இடையில வரைஞ்சிக்கிறோம் அப்படின்னா டைமுக்கும் வோல்டேஜுக்கும் இடையில வரைஞ்சிக்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த டைமுக்கு ஓல்டேஜுக்கு இடையில் இருக்கக்கூடியதில்லை ஸோ இந்த இடத்துல இதனுடைய வோல்டேஜ் வேல்யூ அண்ட் ஆல்மோஸ்ட் ஜீரோவாக இருக்குங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜினுடைய வேல்யூ விஎம்ஆ இருக்கக்கூடியதாக இருக்குங்க ஸோ எகைன் வந்து இது டைம் ரெஸ்பெக்ட் டு இங்கே வர்றப்போ என்ன ஆயிருங்க மறுபடியும் ஜீரோவாகிருதுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு அதனுடைய வேல்யூவை பொறுத்து எந்த வேல்யூவை பொறுத்து ஆங்கிள் வேல்யூவை பொறுத்து நமக்கு என்ன ஆகிட்டு இருக்குங்க டைம் டு டைம் சேஞ்ச் ஆகக்கூடியதாக இருக்குங்க ஸோ இதனால் அதுக்கு பேர் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஆல்டர்னேட்டிங் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இதனுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைன் வேவ் ஃபார்ம்ல இருக்கனால இதை சைன் சைடல் வேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ வேவ் ஃபார்ம் அப்படின்னாவே என்னதுங்க அதை கிராஃப் ட்ரான் பிட்வீன் டைம் அண்ட் வோல்டேஜ் ஆர் டைம் அண்ட் கரண்ட் ஸோ தட் இஸ் கால்ட் என்னன்னு சொல்கிறோம் வேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் இந்த எப்படி அட்டைன் வித் டைம் இப்ப வந்து என்னவா இருக்கு அப்படின்னு அப்படிங்கிறது மேக்ஸிமம் வோல்டேஜ் காஸ் ஒமே பிளஸ் தீட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய சைன்வே வந்துட்டு மாறக்கூடியதான் இருக்குங்க ஸோ இந்த தீட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா டி மேக்ஸுக்கு வந்து சிக்ஸ்டி இன்ட்டு டீன்னு இருக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவுங்க இந்த இடத்துக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இருக்கக்கூடியதாக இருக்குங்க ஸோ எகைன் நீங்கள் வரப்போ நைன்ட்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி ஸோ நம்ம அந்த ஆல்டர்னேட்டரில் வந்து இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த ஆல்டர்னேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு இது என்னங்க ரொட்டேட் ஆகிட்டே இருக்குங்க ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குங்க பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்குங்க செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கணுங்க ஜீரோவில் இருந்து நமக்கு என்ன பண்ணுறோம் ஸோ ஒரு ஜீரோ ஆங்கிளில் இருந்து எகைன் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி வர்றப்போ மேக்சிமம் ரீச் பண்ணால் எகைன் ஒன் எயிட்டி வரப்போ அது என்ன இருக்குங்க ஜீரோக்கு வரும் அடுத்து இது என்னங்க மறுபடியும் இதே மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்குங்க ஓகே ஸோ இப்போ நமக்கு ப்ராப்ளம் டூ காஸ் ஸோ இந்த சைன் டூ கொசைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்சேஞ்சிங் வந்து நமக்கு தேவைப்படும் ஸோ அதுக்கான பேசிக் மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கலாங்க ஓகே ரைட் ஸோ இப்போ இதில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஒன் எயிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அல்லது

இத நான் வந்து எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ ஒரு ஓகே ஆடிபில இருக்குங்க ஓகேங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைன் நான் என்ன எழுதலாம் அப்படின்னா சைன் ஒமேகா டி அப்படிங்கிறத காஸ் ஒமேகா டி மைனஸ் நைன்டி டிகிரி அப்படின்னு எழுதலாம் ஸோ மல்டிபிகேஷன்ஸ் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் போடுறப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்சீக்வன்ஸாக மாறிட்டு இருக்கக்கூடியதான் இருக்குங்க ரைட் ஸோ இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வோல்டேஜ் வி ஒன்னு இருக்குங்க ஸோ அது விஎம் இன்ட்டு காஸ் நைன்டி சாரி காஸ் ஃபைவ் டி

காசு ஃபைவ்டி ப்ளஸ் டென் தி டான் இருக்குங்க ஸோ இதனால் ச காசை சைனாக மாற்றணும் சைன்க்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் நைன்ட்டி டிகிரி ஆட் பண்ணி எழுதுனால் போதுங்க ஓகேங்களா ஸோ நைன்ட்டி டிகிரி ஆட் பண்ணி எழுதுறப்போ எனக்கு என்ன கிடைக்குதுங்க விஎம் சைன் ஃபைவ்டி ப்ளஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிவிட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க ஓகே ஸோ இப்போ ஆடியோ க்ளியராக இருக்குங்களா சார் இப்போ ஆடியோ க்ளியராக இருக்குங்களா ஓகே நான் இப்போ பேசுறது ஆடியோ கிளியராக இருக்குங்களா இப்போ ஓகேங்களா ஓகே ரைட் சார் கவனிங்க இப்போ எனக்கு சைனை கொசைனா மாற்றணும் அல்லது கொசைனை சைனா மாற்றணும் அப்படின்னா இதுதான் ஃபார்மெட்டுங்க ஓகே ஸோ இப்போ வந்து எனக்கு சைன் ஒமேகா டி அதை காசாக மாற்றணும் அப்படின்னா மைனஸ் நைன்டி அதே காசு ஒமேகா டீயை சைனா மாற்றணும்னா நைன்டி டிகிரி இது ஓகேங்களா ஸோ வாய்ஸ் இருக்குங்களா வாய்ஸ் 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 இருக்குங்களா இருக்குங்களா ஓகே ஓகே ஜஸ்ட் அப்படின்னா ஒரு மெசேஜ் போட்டுருங்க அல்லது எஸ் ஓகேங்க ஓகேங்க ஸோ இப்போ ஒன்றும் இல்லைங்க ஸோ இப்போ காசு இருக்குது சைனாக மாற்றணும் அப்படின்னா பிளஸ் நைன்டி டிகிரி ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிருங்க சைனாக மாறக்கூடிய தான் இருக்குங்க ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டாவது பாயிண்ட் மட்டும் பார்த்துக்குங்க ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல ப்ளஸ் நைன்டின்னு போட்டுட்டு இந்த காஸ்ட் டேமை சைன் டேமாக மாற்றிட்டேங்க ஓகேங்களா ரைட் இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து எனக்கு லேக் பை இப்போ இந்த இது வந்து பாருங்க விஎம் டூல ஒன் தேர்ட்டி டிகிரி லேக் ஆகுது அப்படிங்கிறாங்க ஸோ ஒன் தேர்ட்டி டிகிரி லேக் ஆகுது அப்படின்னா மைனஸ் ஒன் தேர்ட்டி ஓகேங்களா ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வி ஒன் வி டூ லேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி டிகிரி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த டூ தேர்ட்டி டிகிரிக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த மைனஸ் தேர்ட்டியால் ஆட் பண்ணுறப்ப மைனஸ் டூ சிக்ஸ்டி வந்து நமக்கு கிடைக்கூடியதா இருக்குங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஆல்சோ கரெக்ட் டு சே ஸோ இதை கரெக்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லேக் பை டூ தேர்ட்டி லேக் பண்ணுறேன் அப்படின்னா மைனஸ் டூ தேர்ட்டி ஆட் பண்ணணும் அப்படின்னா டூ சிக்ஸ்டி டிகிரி ஆட் ஆகிக்குங்க ஓகே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நமக்கு ஒரு சில சம்ஸ்க்கு வந்து இந்த கன்வர்ஷனுக்கு இது தேவை ஸோ அதுக்கான இதுதான் வந்து இப்போ பார்த்துருக்கோம் ஓகே ரைட் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எல்சி சர்க்கியூட்ஸ் இருக்குங்களா ஸோ அதுக்குள்ளே போய்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ரெசிஸ்டன்ஸ் எல் இண்டக்டன்ஸ் ஓகேங்க ஸோ இப்போ இது போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது என்ன அப்படிங்கிற விஷயத்த மட்டும் ஸோ நமக்கு மொத்தம் மூணு விதமான எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வந்து சர்க்கியூட்ஸ்ல யூஸ் பண்ணுறோம் அல்லது மூணு பேராமீட்டர்ஸ் மட்டும்தான் நம்ம சர்க்கியூட்ல நம்ம என்ன பண்ற கால்குலேஷன் பார்ட்டுக்கு எடுத்துக்கிறோம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் இண்டக்டன்ஸ் ஸோ இப்போ ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பார்த்தா தான் இது ரொம்ப பேசிக்ஸா இருக்கு அப்படிங்கிறனால ஸ்லைட்ல இன்க்ளூட் பண்ணல பட் இருந்தாலும் நம்ம ஒரு டைம் என்ன பண்ணிக்கலாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க ரைட் சார் இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஒன் ஆர் டூ இந்த மாதிரி ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சீரீஸா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதை என்ன பண்ணிக்கலாங்க அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ ஸோ ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் சீரியஸ் அப்படின்னா அதை டோட்டல் ஆர்டிசி நம்ம என்னன்னு எழுதிக்கலாங்க ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ சொல்லி எழுதிக்கலாம் ஸோ ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் சீரியஸ் அப்படின்னா என்ன அர்த்தங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா உன்னுடைய ஸ்டார்டிங்குன்னு இன்னொன்னுடைய ஃபினிஷிங்குன்னு இன்னொன்னுடைய ஸ்டார்டிங்குன்னு இன்னொன்னுடைய ஃபினிஷிங்னு கனெக்ட் பண்ணனும் அப்படின்னா சீரியஸ் கனெக்ஷன் ஸோ இந்த சீரியஸ் கனெக்ஷனில் உங்களுக்கு எப்படி இருக்கக்கூடியதாக இருக்குங்க டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஆர்டிசி கோர்ட்டு ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ இதே ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸோ இது வந்து ஆர் ஒன் இது ஆர் அப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்டி சீக்வல் என்ன வரும் அப்படின்னா ஒன் பை ஆர் ஒன் பிளஸ் ஒன் பை ஆர் டூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கூடியதா இருக்குங்க ஓகேங்களா ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்படி கிடைக்கூடியதா இருக்குங்க ஒன் பை ஆர் ஒன் பிளஸ் ஒன் பை ஆர் டூ ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம் ப்ளஸ் நமக்கு ரிடக்ஷன் என்ன ரிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழின் சீரம் நாட்ரன் சீரம் இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்காக ரிடக்ஷன் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி இடங்களில் இந்த ரெசிஸ்டன்ஸ் சீரியஸ் அண்ட் பேரலல் ரிலேட்டடானது உங்களுக்கு தேவைப்படும் ஓகேங்களா ஸோ ரொம்ப சிம்பிளானது ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சீரியஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை அப்படியே என்ன பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிக்கலாம் இதுவே ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருந்துச்சு அப்படின்னா ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சாரி ஃபார் த இன்ட்ரப்ட் இப்போ வாய்ஸ் கிளியராக இருக்குங்களா வாய்ஸ் கிளியராக இருக்குங்களா ஓகேங்களா ஸோ வாய்ஸ் கிளியராக இருக்குது ஓகே அப்படின்னா ஜஸ்ட்டு சேட் லெஸ்ஸுன்னு சொல்லிட்டு போட்டுருங்க ஸோ கம்பல்சரி உங்களோட நெட் பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்பி கம்மியாக அதிகமாக வச்சுக்குங்க ஸோ கம்மியாக கம்மியாக இந்த மாதிரி ட்ரபுள்ஸ் இருக்குங்க ஓகே ஸோ கிளியராக இருக்குங்களா கண்டினியூ பண்ணிக்கலாங்களா வாய்ஸ் கிளியராக இருக்கு இல்லைங்களா ஓகேங்க ஓகே ஓகேங்க ஓகே தேங்க் யூ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒன் பை ஆர்டி சரிங்க ஸோ இப்போது இதில் ஒரு சில ப்ராப்பர்டிஸ் பார்க்கலாங்க ரெண்டு ரெசிஸ்டன்ஸை ஆட் சீரிஸாக ஆட் பண்ணுனா கண்டிப்பாக அதனுடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதனுடைய மதிப்பை விட அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸோ ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சீரிஸாக ஆட் பண்ணுறப்ப கண்டிப்பாக அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவானது அதை விட அதனுடைய வேல்யூ விட அதிகமாக இருக்கும் இப்போ என்கிட்ட ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கு சே இப்போ ஒரு டென் ஓம் டென் ஓம் சொல்லிட்டு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதிகமாக இருக்குது ஏன்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ரெண்டையும் பேரலாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா கிடைக்கூடிய வேல்யூ அந்த ரெண்டு விட வேல்யூ விட கம்மியாக இருக்கும் இதே இதில் இன்னொரு ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம் ரெண்டு ரெசிஸ்டன்ஸுமே சேம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவா இருக்கு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது அதனுடைய மதிப்புல சரி பாதி தான் கிடைக்கக்கூடியதா இருக்கும் ஸோ கிடைக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னதாங்க சரி பாதி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் கிடைக்கூடியதா இருக்குங்க ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஒரு சில சம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சேம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு ஸோ இங்க உட்காந்து என்ன பண்ணுவாங்க இது வந்து இதுவும் பத்து இதுவும் பத்து இதுவும் பத்து இதுவும் பத்து இது அஞ்சு ஸோ இதுக்கு பேரெல்லாம் என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு பத்து கொடுத்துருப்பான் ஓகேங்களா இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஏபி கிடைக்குது அப்படின்னா ரைட்டுங்களா ஸோ இந்த மாதிரி இது வந்து ஏ இது பி ஓகேங்களா இது ரெண்டு கடைகளில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இது ரெண்டு கடையில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பண்ணுறப்ப ஸோ இது ரெண்டும் சேம் வேல்யூ அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்குங்க ஃபைவ் தான் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஃபைவ் இதுக்கு வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன கிடைக்குங்க ஃபைவ் கிடைக்கும் ஸோ டவுட்டாக இருக்குது அப்படின்னா போட்டு பார்த்துலாம் ஒன் டோட பை ஃபைவ் ப்ளஸ் ஒன் டோட பை ஃபைவ் ஓகேங்க ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ரெண்டு ரெஸ்டன்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாங்க ஆர் ஒன் இன்டூ ஆர் டூ டிவைடட் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பேசிக் தாங்க நம்ம என்ன பண்ணுவோம் இப்போது ரெண்டையும் ஆட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இப்போ என்ன பண்ணுவோம் ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ பை ஆர் ஒன் ஆர் டூன்னு இருக்குங்க ஸோ இதை வந்து ரெசிப்ரோக்கள் எடுக்கிறப்ப என்னவா மாறிடுங்க ஆர் ஒன் இன்டூ ஆர் டூ டிவைடட் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூன்னு மாறிடுங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க இது வந்து ஒன் பை ஆர் டி நமக்கு ஆர் டி வேணும் அப்படின்னா அதனுடைய ரெசிப்ரோக்கள் எடுக்கிறப்ப இது என்னவா மாறிடுங்க ஆர் ஒன் இன்டூ ஆர் டூ டிவிட் பை ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூன்னு மாறிடும் ஸோ இந்த ஃபார்முலாவிலேயே சப்ஸூட் பண்ணணும் அப்படின்னா ஃபைவ் ஃபைவ் சார் எவ்வளோ வருங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா சாரி இங்கே வந்து டென் இருக்குங்களா டென் டென் சார் என்ன இருக்குங்க ஹண்ட்ரடு டிவைடட் பை நமக்கு எவ்வளோ இருக்குங்க டுவெண்ட்டின்னு இருக்கு ஸோ அடித்தோம் அப்படின்னா வேல்யூ வந்து ஃபைவ் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஃபைவ் பிளஸ் ஃபைவ் சாரி இது வந்து ஒன் பை டென்னுங்க ஒன் பை டென் ஓகே இது ஒன் பை டென் டென் ஸோ இது ஈக்குவல் வேல்யூ இருக்கு அப்படினா அதனுடைய கண்டிப்பா அந்த ரெஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ தான் கிடைக்கக்கூடியதா இருக்குங்க ஃபைவ் தான் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படினா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வேல்யூவாக இருந்தாலுமே டோட்டல் ரெஸ்டன்ஸ் வந்து இதை விட வேல்யூ கம்மியாக தான் கிடைக்குங்க ஓகேங்களா ஸோ இதான் வந்து பேரலை பொறுத்தவரைக்கும் பண்ணிரலாங்களா ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென்னு எகைன் டென் ப்ளஸ் டென் வந்து பேரலாக இருக்கு அப்போ ஆன்சரீஸ் எவ்வளோ ஹோம் ரெஸ்டன்ஸாக இருக்குங்க ஃபைவ் ஓம் ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க ஓகேங்களா கிளியராங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ் ஓகேங்களா ரைட் இப்போ நம்ம இந்த ஸ்டெடி ஸ்டேட் அனலைசிஸ் பார்க்கலாங்க ஸோ இதே மாதிரி நமக்கு என்னென்ன இருக்குங்க கெப்பாசிட்டர் இருக்கு ஸோ கெப்பாசிட்டருக்கு மட்டும் சேஞ்ச் ஆகுங்க சீரியஸாக இருக்கிறப்ப ஒன் பை சி ஒன் சி டூ வரும் பேரலாக இருக்கிறப்ப சி ஒன் பிளஸ் சி டூ அப்படிங்க வரக்கூடியதாக இருக்குங்க ஓகே ஸோ ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருக்கிறதுல வந்து பார்த்துக்கலாம் ஸோ மேக்ஸிமம் இப்போ பார்த்ததுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் இருக்குதுங்களா சிம்பிளிஃபிகேஷன் வந்து டைரெக்டாக ஒரு நெட்ஒர்க் கொடுத்துட்டு அந்த நெட் சாரி ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டு அதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்கலாம் அல்லது ஆர்டிஹெச் ஃபைன் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இடத்துல இது தேவைப்படலாங்க ஓகே ஸோ ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்ஸ் இப்போ பார்த்தது மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ரீகால் பண்ணிக்கலாங்க ரைட் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் சாரி

அது ஈக்குவல் டு வோல்டேஜ் டிராப்பாக இருக்கக்கூடியதா இருக்குங்க அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்விச் ஆஃப்ஸ் வோல்டேஜ்லாம் ஸோ கிட்ச் ஆஃப் கரண்ட்லாம் இதுதான் வோல்டேஜ்லாம் இதுதான் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் ஒரு சிம்பிள் நெட்ஒர்க் ப்ராப்ளம் கொடுத்துட்டு அதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று இருப்பாங்க இந்த ஜங்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அந்த கரண்ட் ஃப்ளோ என்ன அப்படிங்கறது ஃபைன் பண்ண சொல்லி கேட்பாங்க அல்லது நமக்கு ஒரு சர்க்கியூட் கொடுத்துருவாங்க அந்த சர்க்கியூட்ல எந்த அளவுக்கு வோல்டேஜ் ட்ராப் இருக்குது வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஸோ பர்டிகுலர் கரண்ட் எவ்வளவு அப்படின்னு ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அல்லது ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸில் டஸ்பேச் ஆகக்கூடிய பவர் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் நெட்ஒர்க்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜங் ஒரு நோடோ அல்லது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லூப்லேயோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குங்க ஓகே ஸோ பேசிக்காக ஃபஸ்ட் திங் நம்ம எலிமெண்ட்ஸ் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் எலக்ட்ரிக்கலி நம்ம மூணாக பிரிச்சுக்கலாம் ஸோ நம்ம என்னென்ன பார்க்குறோம் பேராமீட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் இண்டக்டன்ஸ் மூணும் பார்க்குறேங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் எலிமெண்ட் பேசிவ் எலிமெண்ட்னு சொல்லிட்டு இருக்குங்க ஆக்டிவ் எலிமெண்ட்னா சோர்ஸ் சப்ளை கொடுக்கறது பேர் என்னன்னு சொல்கிறோம் ஆக்டிவ் எலிமெண்ட்னு சொல்கிறோம் பேசிவ் எலிமெண்ட் அப்படின்னா சப்ளை அப்சர்வ் பண்ணுறதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறேங்க பேசிவ் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலிமெண்ட்ஸ் ஓகே ஸோ இப்போ இதுல நம்ம அந்த பெராமீட்டர்ஸ் தட் மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் கெபாசிட்டன்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம கால்குலேஷன் பார்ட் நெட்ஒர்க் இதெல்லாமே பார்க்க போறோம் நெட்ஒர்க் தியரியில கால்குலேஷன்ஸ் குலேசன்ஸ் இதெல்லாமே பார்க்க போறோம் ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு பேசிக் நோட்டேஷன்ஸ் இருக்கு நோட் அப்படின்னு சொல்றோம் ஸோ நோடு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ ஆர் த்ரீ எலிமெண்ட்ஸ் ஜாயின்ட் ஆகிற இடத்துக்கு பேர் என்னென்னு சொல்றோம் நோடு அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேங்க ஸோ இந்த இதையும் இதையும் கனெக்ட் பண்றதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ச் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது வழியா என்ன ஸோ இதுல இந்த பார்ட்டை வந்து நோடு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த பார்ட்டை லூப் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த நோடுல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்விச் ஆஃப்ஸ் கரண்ட்லாம் நம்ம அப்ளை பண்றோம் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவிட்ச் ஆஃப்ஸ் ஓல்டேஜ்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணுறேங்க ஓகேங்களா ஸோ அப்படி க்விச் ஆஃப்ஸ் ஓல்டேஜ்லாம் கரண்ட்லாம் அப்படி இருக்கு ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்குவோம் ஸோ ஒரு வழியாக ஃப்ளோவாக கூடிய கரண்ட்டு ஸோ இதுல இருக்கக்கூடிய கரண்ட் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ இது வழியா ஃப்ளோ ஆக்கக்கூடிய வோல்டேஜ் சோர்ஸ் ஓல்டேஜ் டிராப்பு இந்த பத்தின கால்குலேஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்கக்கூடியதா இருக்குங்க ரைட் ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளது சைன் ஏசி ஏசி சர்க்கியூட்ஸ் பாக்கிறப்ப பியூர் ஏசி சர்க்கியூட்ஸ் தான் பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் திங் அதனுடைய வேவ் ஃபார்ம் எப்படி அப்டைன் பண்றோம் அப்படின்னா டைமுக்கு ஓல்டேஜ்க்கு இடையில வந்து நம்ம டிரா பண்றோம் ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேவ் ஃபார்ம்னா என்ன ஃப்ரீக்குவன்சினா என்ன ஆம்பிடியூடுனா என்ன அடுத்து ஆர்எம்எஸ் வேல்யூனா என்ன ஃபார்ம் ஃபேக்டர்னா என்ன பீக் ஃபேக்டர்னா என்ன இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசி சர்க்கியூட்ஸ் பேசிக் டேர்ம்ஸ் இருக்கு ஸோ இது எல்லாமே பார்க்கலாம் ஸோ இதுல அந்த இப்போ விஎம் காசோமேகா டி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இதை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஎம்னுடைய வேல்யூவை ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஒன் ஸோ ரூட் டூவோட வேல்யூ எவ்வளோங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் இருக்கு இல்லைங்களா ஸோ அதால் டிவைட் பண்ணுனா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் கேட்பான் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஎம் வந்து பர்டிகுலர் பாயிண்ட்டில் எவ்வளோ வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைமுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பற்றினது கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இது இல்லாமல் ஸ்டேட் அனலைசிஸ் இருக்குதுங்க ஸோ ஏசி சர்க்கியூட்னுடைய ஸ்டேட் அனலைசிஸ் இருக்குது ஸோ அதனுடைய பேசிக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாங்க நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதெல்லாம் பேசிக் டேர்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோர் தென் எனஃப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணுறப்பவே பார்த்துருப்போம் ஸோ ஒரு சில சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம் அதனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்ஸில் போகாமல் ஸோ கொஞ்சம் மாடரேட்டராக இருக்கிற டாபிக்ஸ் வந்து நம்ம இப்போ கவர் பண்ணலாங்க ஓகே ஸோ ஸ்டெடி ஸ்டேட் அனலைசஸ் பார்க்கலாங்க ஸோ ஸ்டெடி ஸ்டேட் அனலைசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டம் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரன் இருக்கு ஸோ அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இன்புட் அப்படின்னா விஎம் காஸ் ஒமேகா டி அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்ன இதுங்க இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோவாக ஆகக்கூடிய கரண்ட் ஐ ஸோ இதில் நான் ரெண்டு விதமான காமனன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இண்டக்டன்ஸ் இருக்குது ஸோ அதனுடைய அந்த நெட்ஒர்க்கினுடைய எலிமெண்ட்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னா ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நம்ம வோல்டேஜ் சோர்ஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் ட்ராப் அப்ளைங் கேவிஎல் ஸோ நம்ம கேவிஎல் வந்து இதில் அப்ளை பண்ண போகிறோம் அதுக்காக தான் நம்ம அப்ளை கேவிஎல் படித்தோம் ஸோ கேவிஎல் என்ன சொல்லுது வோல்டேஜ் சோர்ஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் டிராப் இப்போ நான் வோல்டேஜ் ட்ராப் என்னென்ன இருக்குது அப்படின்னா இண்டக்டன்ஸ்னால ஒரு வோல்டேஜ் டிராப் ஏற்படும் அடுத்து ரெசிஸ்டன்ஸ்னால ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஏற்படும் ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ் ஈக்குவல் டு விஎம்

டிடி ஸோ எல் இண்ட இண்டக்டன்ஸ்னால ஏற்படக்கூடிய வோல்டேஜ் ட்ராப் எப்படி கால்குலேட் பண்ணலாங்க எல் இன்டு டிஐ டிவைடட் பை டிடி பிளஸ் நமக்கு ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸுக்கு நம்ம பார்த்துக்கிறோம் ஐ ஆர் ஸோ ஐ இன்டு ஆர் அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஐ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஈக்குவல் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் விஎம் காஸ் ஒமேகா டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ரைட் ஸோ இப்போ இதில் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து இருக்கக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஒன் காஸ் ஒமேகா டி பிளஸ் ஐ டூ சைன் ஒமேகா டி ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஈக்குவேஷன் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கங்க ஜஸ்ட்டு ஸோ ஐ ஒன் காஸ் ஒமேகா டி பிளஸ் ஐ டூ சைன் ஒமேகா டி ஸோ காஸ் டேர்ம்லேருந்து சைன் டேர்ம்க்கு மாற்றணும்னா என்ன பண்ணணுங்க ஸோ லாஸ்ட்டு இதில் பார்த்தோம் என்ன பண்ணணும் சைன் டேர்ம்லேருந்து காசுக்கு மாற்றணும்னா நை மைனஸ் நைன்ட்டி காசுலேருந்து சைனுக்கு மாற்றணும்னா

அதாவது வோல்டேஜ் டிராப் வந்து எல் இன்ட்டு டிஐடு பை டிடி பிளஸ் ஆர் இன்ட் ஐசி கொல்ட்டு என்னங்க விஎம் காஸ் ஒமேகா டி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணிடுறேன் இதில் வித் ரெஸ்பெக்ட் டு ஐ ஐ பொறுத்து நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்க சரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஐடி இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் எப்படி இருக்குன்னா ஐ ஒன் காஸ் ஒமேகா டி பிளஸ் ஐ டூ சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ரைட் ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி எப்படி ஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் பாருங்க ஸோ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐ ஒன் ஐ டூ இருக்கு இல்லைங்களா ஸோ கேபிட்டல் ஐ ஒன்

ஸோ இந்த ஒமேகா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸ்க்காக நான் என்ன பண்ணிக்கிறேங்க ஒமேகா யூஸ் பண்ணிக்கிறேன் ஒமேகா எல் இன்ட்டு விஎம் டிவிட் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு எல் ஸ்கொயர் ஸோ இதில் வந்து பாருங்க ஸோ ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் காமன் பார்ட் தான் ஸோ இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறனால ஆர் இன்ட்டு விஎம் ஸோ இங்கே ஒமேகா இண்டக்டன்ஸ் ஒமேகா எல் இன்ட்டு விஎம் சைன் ஒமேகா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ நமக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனிங் ஃபங்க்ஷன் இ பவர் ஜே தீட்டா அப்படிங்கறத என்னென்னு எழுதலாம் அப்படின்னா காஸ்தீட்டா பிளஸ் ஜே சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதலாங்க ஸோ இப்போ இ பவர் ஜே ஒமேகா டி சீ கோல் என்னன்னு எழுதலாம் காஸ்தீட்டா பிளஸ் ஜே சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதலாங்க ரைட் ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாருங்க ஸோ எனக்கு இம்பிடன்ஸ் இருக்கு ஸோ இம்பென்ஸ் ஒன் இன்டி இ ஜே காஸ்தீட்டா ஒன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடன்

ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் காசு ஒமேகா எல் விட் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டி அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இந்த அனலைஸ் இந்த சர்க்கியூட்ல நான் என்ன பண்ணிக்கிறேங்க வோல்டேஜ் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ஜென்ரலான காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இ பவர் ஜே தீட்டா அப்படின்னு இருக்கக்கூடியதா இருக்குங்க சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காஸ் தீட்டா பிளஸ் ஜே சைன் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதாக இருக்குங்க ஸோ இதனுடைய ஃபேசர் டெஃபினிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் டு டைம் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா வி ஒன் டி அப்படின்னா வி ஒன் காஸ் ஒமேகா டி பிளஸ் தீட்டா ஒன் ஓகேங்களா ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேசர் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா வி ஒன் ஆங்குலர் ஆஃப் தீட்டா ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணியிருப்போங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு சரி இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த ஃபார்மேஷனுக்கு டினோட் பண்ணுறது

தீட்டா டூ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாங்க ஸோ எதே டிவைடட் பைல இருக்குன்னா மைனஸ் மல்டிபிகேஷன் வந்துச்சுன்னா பிளஸ் டிவைடட் பைல வந்துச்சுன்னா மைனஸுங்க ஸோ அதை வந்து ஏங்கிலரில் மைனஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு இஜெட் ஒன் இஜெட் டூ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இஜெட் ஒன் இஜே தீட்டா ஒன் பிளஸ் இஜெட் டூ இஜே தீட்டா டூ அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி காஸ் தீட்டாவெல்லாம் ரியல் ஃபார்மில் வந்துடும் சைன் தீட்டாவெல்லாம் இமேஜினரி ஃபார்மில் வரக்கூடியதாக இருக்குங்க ஓகே சரி எதுக்காக நான் இதெல்லாம் பார்க்கணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் அதாவது டிப்ளமோ லெவல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா ஒன்னா ஏசி சர்க்கியூட்ஸே படிப்போம் டிசி காம்பனன்ஸோட முடிஞ்சிடும் ஸோ டிசியில வந்து மெஷ் பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட் அனலைசிஸ் பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்ரன்ஸ் பார்ப்போம் தவனின்ஸ் பார்ப்போம் ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வர்றப்ப நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி சர்க்கியூட்ல வித்து இமேஜினரி பார்ட்டோட வரக்கூடிய பார்ட்ஸ் தான் அதிகமா வருங்க சோ அப்படி இமேஜினரி பார்ட்ல வர்றதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காஸ்தீட்டா சைன் திட்டாஸ் இதெல்லாம் வர்றதுதான் வரும் இந்த காஸ்தீட்டா சைன் திட்டா அப்படிங்கிறத நம்ம காம்ப்ளெக்ஸ் ஃபார்முக்கு கொண்டுட்டு அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா பவர் ஜே தீட்டா சோ இ பவர் ஜே தீட்டானா காஸ்தீட்டா பிளஸ் ஜே சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம் சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜஸ்ட் இதை நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ற இடத்துல இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படக்கூடியதா இருக்கும் சோ அதே மாதிரி அந்த இ பவர் ஜே ஒமைக்கா தீட்டா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க இ பவர் ஜே தீட்டா ஒன் பிளஸ் தீட்டா டூ எழுதிக்கலாம் மல்டிபிகேஷன் பண்ணோம்னா டிவைட் பண்ணணும்னா மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம் அதே வந்து பாத்தீங்கன்னா இஜெட் ஒன் இஜெட் டூ இது ரெண்டு இருக்கு அப்படின்னா இதை ஆட் பண்றப்ப நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணியும் என்ன பண்ணிக்கலாங்க எழுதிக்கலாம் ஓகே ரைட் சோ இப்போ வந்து பாத்தீங்க ரெண்டு பேசர்னுடைய அடிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பி ஒன் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க ட்வெண்ட்டி காஸ் ஒமே காட்டி மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் கொடுத்துக்கிறோம் ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலாங்க டுவெண்ட்டி ஏங்ளர் ஆஃப் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ்னு எழுதிக்கலாம் ஸோ அதே மாதிரி இங்கே டென் காஸ் ஏங்குளர் ஆஃப் தேர்ட்டி ஸோ இப்போ வந்து பாருங்க ஸோ எனக்கு மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குது ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேங்க மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்துட்டேன் ஸோ இங்கே ப்ளஸ் தேர்ட்டி இருக்குது அப்படின்னா நைன்ட்டியில் கழிச்சிங்க அப்படின்னா என்ன வருமோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் தேர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாம எழுதிக்கணுங்க சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேசர் டு கன்வர்ஷன்ல வந்து இருக்கக்கூடியதா இருக்குங்க ஓகே சோ இப்போ எனக்கு இந்த வி ஒன் பிளஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆட் பண்ணலாங்க டுவெண்ட்டி ஆங்கிலர் ஆஃப் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் டென் ஆங்கிலர் ஆஃப் மைனஸ் தேர்ட்டி இருக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம போலார் டூ நம்ம ரெக்டாங்கிள் டூ போலார் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இது என்ன பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி எடுத்து எழுதிக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் ஈக்வேஷன் ஃபார்ம்ல எழுதுறப்ப என்ன பண்ணிக்கலாங்க

ஸோ சிஸ்டமில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெக்டாங்குலர் டு போலர் போலார் டு ரெக்டாங்குலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியுங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது பார்க்குறோம் ஸோ ஜஸ்ட் ரெண்டு வெக்டர்ஸ் ரெண்டு வெக்டார்ஸ் இருக்கு தட் மீன்ஸ் ரெண்டு வோல்டேஜ் ஈக்குவேஷனோ அல்லது கரண்ட் ஈக்குவேஷனோ இருக்குது அப்படின்னா அதை ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் அதை வந்து என்ன பண்ணிக்கலாங்க ரெக்டாங்குலர் டு போலர் போலார் டு ரெக்டாங்குலர் மாற்றணும் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் ஆட் பண்ணிக்க முடியும் சரி ரைட் ஸோ இப்போ இந்த ஃபேசர் இது எல்லாமே எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு டோட்டலாக ஏசி சர்க்யூட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் தான் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க ரியல் பார்ட்டும் இருக்கும் இமேஜினரி பார்ட்டும் இருக்குது ஸோ எலக்ட்ரிக்கல் அப்படினாவே மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து ஜஸ்ட் இமேஜினட் இமேஜினட் தான் ஸோ அது இப்படி கரண்ட் அப்படிங்கிறதே நம்ம ஒரு இமேஜினேஷனில் தான் வந்து பார்க்குறோம் ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சைன் வைஸ் இருக்குது இத்தனை ஆங்கிலில் இது ட்ரிக்கர் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்லி நமக்கு வந்து என்னவா இருக்குங்க ரியல் பார்ட் வர்சஸ் இமேஜினரி பார்ட்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்மிங்கில் தான் வந்து இருக்கக்கூடியதா இருக்குங்க ஓகே ஸோ இப்போ இந்த ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேட்டிங் வெக்டாரா நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா விசிகல்ட்டு என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஎம் ஏங்ளர் ஆஃப் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாங்க ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து மாறக்கூடியதா இருக்குங்க ஓகே சரி இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ என்னென்னா பாத்தோம் அப்படின்னா பஸ்ட் திங் ஜெனரலா ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டாங்க இந்த சர்க்கியூட்ல எப்படி கேவியில் அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்த்தோம் ரைட்டுங்களா சோ நம்ம வந்து கேவியில் பாத்துக்கிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கேவியில் என்ன பண்ணுவோம் ஒரு சர்க்கியூட் இருக்குது ரெண்டு ரெஸிடன்ஸ் இருக்குது அந்த ரெசிடன்ஸுக்கு வந்து ஆர் ஒன் ஆர் டூ போட்டு யூஸ் பண்ணுவோம் ஆனால் ஸ்டெடிஸ்டேட் ரெஸ்பான்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி கேவியல் அப்ளை பண்ணுவோம் ஸோ இண்டக்டன்ஸில் ஏற்படக்கூடிய வோல்டேஜ் ட்ராப்பு ரெசிஸ்டன்ஸில் ஏற்படக்கூடிய வோல்டேஜ் ட்ராப்பு ஈக்குவல் அதனுடைய வோல்டேஜ் சோர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு விஎம் காஸ் ஒமே டி அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் ஸோ இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஒன் காஸ் ஒமேகா டி பிளஸ் ஐ டூ சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதில் இந்த கேபிட்டல் ஐ ஒன் ஐ டூ நீங்கள் கேட்பீங்க சார் இது வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் சர்க்கியூட் தான் கரண்ட் சேமாக தான் சார் இருக்க போகுது அப்படின்னா ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெண்டு காமனன்ட் இருக்குல்லைங்களா ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் இருக்குல்லைங்களா ஸோ அதுக்கானதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோர்ஸ் ரெஸ்பான்ஸில் அப்டைன் பண்ணியிருப்பாங்க அப்படி அப்டைன் பண்ணுறப்ப என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆர் இன்ட்டு விஎம் அப்படியே வச்சுக்குவாங்க ஸோ இதே இண்டக்டன்ஸ் அப்படின்னா ஒமேகா வச்சுக்குவாங்க ஸோ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு எல் ஸ்கொயர் ஸோ இன்ட்டு காஸ் ஒமேகா டி இருக்குங்க ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் எல் ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க ஸோ அந்த கரண்ட் வந்து அட்டைன் பண்ணுவாங்க ஓகே ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா டிரைவ் பண்ணுறப்ப நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும் ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெரிவேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் வரப்போறது சோ இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் தேவை அப்படிங்கறத மட்டும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க போதும் ஓகேங்களா சோ இதனுடைய டெரிவேஷன் பார்ட் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நாலு டெரிவேஷன் மூணு டெரிவேஷன் தான் பார்க்க முடியும் ஆனா இதில் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாங்க ஓகே காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனிங் சோ காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா இ ஜ தீட்டா அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது தீட்டா பிளஸ் ஜே சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாங்க ஓகே இத வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஃபங்க்ஷனை நம்ம என்ன நினைக்கிறேங்க பேசருக்கு மாத்திரம் ஸோ ஃபேசருக்கு மாத்திரப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் பிளான்ல இருக்கக்கூடியதாக இருக்குங்க அதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேசர் வந்து ஆட் பண்றப்ப எப்படி ஆட் பண்ணும் அப்படிங்கறத கொடுத்துருந்தோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொட்டேட்டிங் வெக்டர்ஸ் ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் விஎம் காஸ் டி பிளஸ் தீட்டா அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஸோ இதனுடைய அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க சயின் ஆய்டெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்குங்க ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் கம்பைன் ஆன ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமாக தான் இது இருக்கக்கூடியதாக இருக்குங்க இது கேட்கல ஒரு சில டைம் கேட்டாங்கன்னா ஒன்லி ரியல் பார்ட் ஆர் ஒன்லி இமஜினரி பார்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ் பார்ட் தி எப்போ அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா சயின்ஸ் ஆயிடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஃபார்மில் தான் இருக்குங்க காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் தான் இருக்கக்கூடியதான் இருக்கும் ஓகேங்களா சோ ரைட் சோ இப்போ இம்பிடன்ஸ் ஓகே ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நமக்கு நல்லா தெரிஞ்ச பாயிண்ட் தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கான் சரி நமக்கு நல்லா தெரிஞ்ச பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சார் என்ன சார் அப்படின்னா ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன பவர் ஃபேக்டர் யூனிட்டி பவர் ஃபேக்டர் ஸோ அப்ப அந்த ஏங்கிள் வந்து என்னவா இருக்குங்க ஜீரோ இண்டக்டன்ஸ் அப்படின்னா லேகிங் பவர் ஃபேக்டர் லாகிங்னா நமக்கு கீழே இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் நைன்டி டிகிரி இருக்கும் ஓகேங்களா கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா லீடிங் பவர் ஃபேக்டர் ஒன் பை ஒமேகா சி ஆங்குலர் ஆஃப் மைனஸ் நைன்டி டிகிரி ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு நல்லா தெரிஞ்ச பாயிண்ட்ஸவே உங்களுக்கு என்னவா கொடுத்துருக்கான் ஸோ ஆங்குலராக மாற்றி எழுதுறப்ப இந்த மாதிரி எழுத வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ எனக்கு விஎல் வோல்டேஜ் ட்ராப் இண்டக்டன்ஸ்ல ஏற்படக்கூடிய வோல்டேஜ் ட்ராப் என்னதுங்க இஜெட்டல் இன்ட்டு ஐஎல் ஸோ அந்த இஜெட்டல் அப்படிங்கறது வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே பியூர் இண்டக்டன்ஸ் இருந்துச்சுன்னா ஜே ஒமேகா எல் ஸோ அந்த ஜே ஒமேகா எல்ல இந்த ஜே அப்படிங்கிற ரிமூவ் பண்ணா அப்படின்னா எனக்கு என்னவோ மாறுங்க ஆஃப் நைன்டி டிகிரி ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி எதுக்காக அந்த ரியல் பார்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு தெரிஞ்சுங்களா ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒண்ணா இஜட்டார் இன்ட்டுலர் ஆஃப் ஜீரோ ஸோ யூனிடி பவர் ஃபேக்டர் ஓகேங்களா ஸோ இதே வந்து இன்ஃபேஸ்ல இருக்குங்க ஸோ அடுத்தது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஜட் சி இன்ட்டு ஐசி இஜட் சிசிட்டு ஒன் இட பை ஜே ஒமேகா சிங்க ஒன் பை ஒமேகா சி இன்டு ஆங்லர் ஆஃப் இந்த ஜேக் பொதுவாக என்ன பண்ணிக்கலாங்க மைனஸ் நைன்டி டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புட் அப் பண்ணிக்கலாங்க ஓகே ரைட் ஸோ இப்போ நம்ம அந்த மூணு காமனன்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த மூணு காமனன்ஸ்னுடைய ஃபேசர் வெக்டர் வேல்யூஸ் என்ன இருக்கு ஸோ நீங்க எனக்கு இது முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க ஸோ பட் ஆனால் இதுல இருக்கக்கூடிய இந்த நெட் ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூஸ் ஆகக்கூடிய நெட் ரிசல்ட்ஸ் ஓகே ஸோ ஃபஸ்ட் திங் நம்ம ஏசி சைன் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் சைன் வேவ் காஸ் வேல்யூ இதெல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் ஓகே ரைட் ஸோ இப்போ ஒவ்வொரு காமன்ட்டுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டர் ஸோ ரெசிஸ்டர் வழியாக என்ன இருங்க கரண்ட்டு ஓல்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குங்க இன்ஃபேஸில் இருக்கக்கூடியதாக இருக்குங்க ஓகே ஸோ விடிஇஸ் இக்குவல் டு விஎம் காசு ஒமே காட்டி ஐடிஇக்குவல் டு என்ன வருங்க ஐஎம் காஸ் டி பவர் கிடைக்க இருக்குங்க இது வந்து ஆல்வேஸ் என்ன பவரா இருக்குங்க பாசிட்டிவ் பவரா இருக்கக்கூடியதா இருக்குங்க ரைட் ஸோ ஒரு இண்டக்டர் இருக்கு இண்டக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுவோம் நைன்டி டிகிரி லாகிங்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க ஸோ நைன்டி டிகிரி லேக்கிங்னா காஸ் மைனஸ் நைன்டி டிகிரின் அதை என்ன எழுதலாங்க சைன் ஒமேகா டி எழுதலாங்களா சார் இது எப்பங்க சார் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்சிலா இந்த இது பார்க்க ஆரம்பிச்சபே இதுதான் பார்த்தோம் ஸோ இது எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த கன்வர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே யூஸ் ஆகக்கூடியதா இருக்குங்க ரைட்டுங்களா ஸோ காஸ் மைனஸ் நைன்டி டிகிரியை நான் என்னென்னு எடுத்து எழுதிக்கலாம் சைன் ஒமேகா டி அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸோ இப்படிதான் நாம இப்ப பார்த்த எல்லா விஷயத்தையுமே வந்து பின்னாடி வரக்கூடிய டாபிக்ஸ் கூட ரிலேட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இப்போ அந்த பேசிக்ஸ் வந்து கொஞ்சம் தரவு பண்ணிக்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படித்தது தான் ஸோ அல்லது நம்ம என்ன பண்ணியிருப்போம் இம்பார்ட்டன்ட் ஈக்வேஷன்ஸ் மட்டும் பார்த்துருப்போம் ஸோ இங்கே பார்த்தோம்னா சார் இது எப்படி இங்கே சைன் வருது அப்படின்னு கேட்பீங்க இல்லைங்களா அதுக்கானது தான் இது ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேங்க ஸோ அது வந்து மைனஸ் நைன்டி ஐஎம் சைன் ஒமேகா டி பி பவர் ஈக்குவல் டு என்ன வருங்க வி இன்டு ஐ ஸோ விஎம் ஐஎம் காஸ் ஒமேகா டி வருங்க ஸோ

ஐடி இஸ் ஈக்குவல் ஐஎம் சைன் ஒமேகா ஸோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா விடி இன்ட்டு ஐடி போடுறப்ப ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் வரக்கூடியதாக இருக்குங்க ஸோ இங்கே வந்து என்ன இருக்குங்க மைனஸ் மைனஸ் சைன் ஒமேகா டி ஏன்னா லீடிங்கில் இருக்கிறதுனால மைனஸ் சைன் ஒமேகா டின்னு இருக்குங்க ஸோ பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் விஎம் சைன் ஒமேகா டி இன்ட்டு காசு ஒமேகா ஸோ சேம் ஃபார்முலா தான் இங்கேயே அப்ளை பண்ணுறோம் மைனஸ் விஎம் ஐஎம் டிவைட் பை டூ இன்ட்டு சைன் டூ ஒமேகா ஸோ இது ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் பாசிட்டிவ் அண்ட் ஹாஃப் நெகட்டிவ் பவர் கூடியதா இருக்குங்க அதே மாதிரி ரியாக்டிவ் பவர் அண்ட் ஏவரேஜ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குங்க ஜீரோவா இருக்கக்கூடியதா இருக்குங்க ரைட் ஸோ இப்போ வந்து பாருங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் கெபாசிட்டன்ஸ் இது ரிலேட்டடான விஷயங்கள் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டெஸ்பேச் பண்ணும் அப்படின்னா ஹீட்டா டிஸ்பேச் பண்ணக்கூடியதாக இருக்குங்க இண்டக்டர் அப்படின்னா லேக்கிங் பவர் ஃபேக்டர் எவ்வளோ டிகிரி நைன்டி டிகிரி பியூர் இண்டக்டருக்கு வந்து நைன்டி டிகிரி லேக்கிங் பவர் ஃபேக்டர் இது எப்படி இது பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பக்ஸா எமிட் பண்ணும் அடுத்து கெப்பாசிட்டர் நைன்டி டிகிரி லீடிங்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க இது என்ன பண்ணும் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுங்க கிளியருங்களா இதுதான் வந்து மூணு காம்பனன்ட் பேசிக்ஸ் இந்த மூணு காம்பனன்ட்லயும் கரண்ட் எப்படி இருக்கு வோல்டேஜ் எப்படி இருக்கு பவர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாத்துட்டோம் சோ ரெசிஸ்டன்ஸ்ல மட்டும்தான் ஆல்வேஸ் ரியல் பாசிட்டிவ் பவர் இருக்கக்கூடியதா இருக்குங்க இதுல இண்டக்டலி கெபாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாசிட்டிவ் பவராக இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நெகட்டிவ் பவராக இருக்குங்க ஸோ இதனோட ஆவரேஜ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதாக இருக்குங்க ஓகே ரைட் ஸோ ஜென்ரலாக ஏசி பவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா விடிசிவல் டுஎம் காஸ் ஒமகா டிக்குவல் டு ஐஎம் காஸ் ஒமேகாட்டி ஓகேங்களா ஸோ இதை அட்டைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபைனலாக வந்து என்னன்னு சொல்லுவோம் விஎம் சொல்லுவோம் ஐஎம்சி ஐடி சிக்கு என்னன்னு சொல்லுவோம் ஐஎம் காஸ் ஓமேகா டி மைனஸ் தீட்டா அப்படினு சொல்லிட்டு சொல்வாங்க ஓகேங்களா சோ இப்போ ஜெனரல் பவர் பவர் ஈக்குவேஷன் வந்து என்ன வருங்க பி டி ஈக்குவல் டு விஎம் ஐஎம் டையா பை 2 காஸ் தீட்டா 1 காஸ் 2 ஓமேகா டி விஎம் ஐஎம் டையா பை 2 சைன் தீட்டா சைன் 2 ஓமேகா டி சோ இத வந்து நம்ம சிம்பிளிফাই பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க ஓகே ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல மூணு விதமான பவர் பார்க்குறோம் ரியல் பவர் ரியாக்டிவ் பவர் அப்பர் அண்ட் பவர் ஓகேங்களா சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் பவருக்கு விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் இன்ட்டு சைன் திட்டா அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்பர் அண்ட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா அதான் வந்து அப்பர் அண்ட் பவர் வி இன்ட்டு ஐ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பவர் ட்ரயாங்குலர் இருக்கு இல்லைங்களா சோ அது பார்த்துப்போம் ரியல் பவர் ரியாக்டிவ் பவர் அப்பர் அண்ட் பவர் ஓகே சோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி இவ்வளோ நேரம் பார்த்ததுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் திங் இண்டக்டன்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி டினோட் பண்ணணும் ரெசிஸ்டன்ஸுக்கு எப்படி டினோட் பண்ணணும் சர்க்கியூட்ல எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேவியல்ல வந்து அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாமே பார்க்குறேங்க ரைட் சோ இந்த வெக்டார்ஸ் எல்லாம் எதுக்காக அப்படின்னா பேசிக்கா அந்த நியூமரிக்கல் வேல்யூஸ் வர்றதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறக்காக ரைட்டுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் இருக்கு அப்படின்னா ஆர் இன் டை வந்து இதுல ஏற்படக்கூடிய ட்ராப்பு இதே வந்து பார்த்தீங்கன்னா எல் அப்படின்னா டிஐடோட போய் டிடி போடுவோம் ஸோ இதுக்கு சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் போடுவோம் ஓகேங்களா ஸோ அது அது அடுத்த ஸ்டெப் வர்றப்ப அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு காமனன்ட் இருக்கு ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஒமேகா எல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஆங்கிலர் ஆஃப் ஜீரோன்னு சொல்லுவோம் கெப்பாசிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒமேகா சி அப்படின்னு ஜே சி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை வந்து ஆங்கிலர் ஆஃப் மைனஸ் நைன்டின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ லீடிங்கில் இருக்குது ப்ளஸ்ன்னு வச்சுராங்க லீடிங்கில் இருந்தாலும் லேகிங்கில் இருக்கக்கூடிய கெப் இண்டக்டருக்கு ப்ளஸ்லையும் லீடிங்கில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிருக்கு இந்த இடத்துல மைனஸ்லேயும் ஆங்கிளில் வந்து மைனஸ்லேயும் வைக்கணுங்க ஓகேங்களா ஸோ இப்போ பவர் பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஐ காஸ் தீட்டா அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸோ சிங்கிள் ஃபேஸ் பவருக்கான ஃபார்முலா என்னப்பா ஏசி சாரிங்க சிங்கிள் ஃபேஸ் ஏசி பவருக்கான ஃபார்முலா என்னங்க நமக்கு நல்லா தெரிஞ்சுதான் விஐ காஸ் தீட்டா ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் அண்ட் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் இன்டூ காஸ் தீட்டா இது எப்படி டிரைவ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஜென்ரல் பவர் பிசி கொல்ட்டு என்ன வருங்க விஐ காஸ் தீட்டா அதே ரியாக்டிவ் பவராக இருந்துச்சு அப்படின்னா விஐ சைன் தீட்டா ஓகேங்களா ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் அண்ட் பவராக இருந்துச்சு அப்படின்னா விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் டோட்டலாக ஸ்கொயர் பண்ணும் அப்படின்னா அப்பர் அண்ட் பவர் கிடைக்கூடியதாக இருக்குங்க ரைட் ஸோ ரெசனன்ஸ் ஏசி சர்க்கியூட்ஸில் ரெசனன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க ஸோ வாட் இஸ் மீன் பை ரெசனன்ஸ் எப்போ ஃப்ரீக்வன்சி ஓகேங்களா ஸோ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சினாலும் சரி ரெசனன்ஸ்னாலும் சரி ஒரு சர்க்கியூட்டில் எக்ஸல்ஸ் ஈக்குவல் டு எக்ஸி அப்படின்னு வருதோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெசனன்ஸ் கண்டிஷன் ஸோ வாட் இஸ் மீன் பை கண்டிஷன் வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் ரெசனன்ஸ் ப்ரிக் கொண்ட் ஏன்னா ரொம்ப நேரமாக பே நான் மட்டுமே பேசிகிட்ருக்கேங்க ஸோ ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ என்ன கண்டிஷனுங்க ரெசனன்ஸ்க்கு என்ன கண்டிஷன் ஜஸ்ட்டு சேட்டில் போடுங்கலா ரெசனன்ஸுக்கு என்ன கண்டிஷன் இப்போ நான் சொன்னேங்க ஒரு செகண்ட் முன்னாடி சொன்னேங்க ஸோ கண்டிஷன் ஃபார் ரெசனன்ஸ் எக்ஸ்எல் சிக்குவல் டு எக்ஸ்இ வெரி குட் சோ எந்த டைம்ல ரெசனன்ஸ் வந்து எக்ஸ்எல்ஸ் ஈக்குவல் டு எக்ஸின்னு வருதோ அதுதான் வந்து அப்படின்னா ரெசனன்ஸ் சொல்லி ஓகே நம்ம பார்க்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சீரியஸ் பார்க்கலாங்க ரைட் இதில் பாருங்க ஓல்டேஜ் சோர்ஸ் என்ன மாதிரி கொடுத்துருக்கான் ஆங்கிளில் கொடுத்துருக்கான் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருந்தோம் காஸ் தா ஒமேகா டி ப்ளஸ் தீட்டா தான் வரணும்னு சொல்லி சண்டை கட்டுவோம் ஆனா ப்ராப்ளமில் வந்து நமக்கு எப்படி தான் கொடுப்பான் விஎம் ஆங்குலர் ஆஃப் தீட்டா கொடுப்பான் ஸோ இதுக்காகத்தான் அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்னா என்ன அதை ஏங்கிள் ஃபார்ம்க்கு எப்படி மாத்துறது அதெல்லாமே கொஞ்சம் பேசிக்ஸ் பார்த்தங்க ஓகேங்களா ரைட் ஸோ விஎஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துட்டா விஎம் ஆங்குலர் ஆஃப் தீட்டான்னு கொடுத்துட்டான் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர் சீக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஒமேகா வந்து ஜே ஒமேகா எல் கேப் சாரி இண்டக்டர் வந்து ஜே ஒமேகா எல் கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஜே ஒமேகா சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் ஓகேங்களா கிளியர் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னவெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க அட் ரெசனன்ஸ் கண்டிஷனில் இந்த சர்க்கியூட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூர் ரெசிஸ்டிவ் லோடை தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் என்ன ரீசன் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரிஸ் ரெசனன்ஸில் எக்ஸ்எல் சீக்குவல் டு எக்ஸி அப்படிங்கிறனால இண்டக்டரோட வேல்யூ கெப்பாசிட்டர் வேல்யூ என்ன ஆயிருங்க நெக்லிஜிபிள் ஆயிரும் ரிமூவ் ஆயிரும் ஸோ அப்போ அந்த சர்க்கியூட்னுடைய டோட்டல் இம்பிடன்ஸ் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டும்தான் பொறுத்திருக்கூடியதாக இருக்குங்க சரி எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் கொடுப்பான் இதனுடைய வேல்யூ வந்து டுவெண்ட்டி ஹென்றி இதனுடைய வேல்யூ த்ரீ தேர்ட்டி மில்லி ஹென்றி சாரி ஃபேரட் மைக்ரோ மியூ ஃபேரட் அப்படின்னு கொடுத்துருப்பான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஓம்னு கொடுத்துருப்பான் ஃபைண்டு த இம்பிடன்ஸ் வேல்யூ அட் த ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படின்னு கேட்டானா இதனுடைய இம்பிடன்ஸ் வேல்யூ எவ்வளோங்க சார் ஒன் செகண்ட் இது வந்து டுவெண்ட்டி இதை வந்து தேர்ட்டி மில்லி ஹென்றி கொடுத்துருக்கா ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துக்கிறான் ஒரு டுவெண்ட்டி மியூஃபேரட் கொடுத்துருக்குறான்னு வச்சுக்கலாங்க ஸோ ஆனால் ரெசனன்ஸ் கண்டிஷன் ஃபைண்ட் த இம்புடன்ஸ் இஜட்ஸ் ஈக்குவல் என்ன அப்படின்னா இது எதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்குங்க இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டும்தான் இது டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்குங்க அப்போ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோங்க டுவெண்ட்டி ஓம் ஓகேங்க சூப்பர் ஓகேங்க ரைட்டு ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளமாக கேட்கலாம் அல்லது ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு மூணுமே கரெக்டாக அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் ஃபீவலோ கூட கேட்கலாம் ஸோ ஆல் ஆஃப் தி எபோவ் ஸோ ஃபாலோயிங் ஸ்டேட் விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஆன் டு ஆர்எல்சியின் சீரிஸ் ரெசனன்ஸுன்னு கொடுத்துட்டு ஆப் ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி கொடுத்துட்டு ஆல் ஆஃப் தி எபோவ்னு கொடுத்துருப்பான் ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் கூட இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அடுத்தது த வேல்யூ ஆஃப் கரண்ட் வில் பி மேக்ஸிமம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் இம்பிடன்ஸ் மினிமமாக இருக்கும் ஸோ ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கிறதுனால அந்த சர்க்கியூட்னுடைய இம்பிடன்ஸ் வந்து என்ன ஆயிருங்க மினிமம் ஆயிரும் அப்போ டோட்டல் இம்பிடன்ஸ் மினிமம் ஆச்சு அப்படின்னா கரண்ட் வேல்யூ என்னவாயிருங்க மேக்சிமம் ஆகக்கூடியதாக இருக்குங்க ஸோ அடுத்த பாயிண்ட் வோல்டேஜும் கரண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஃபேஸில் இருக்குது தட் மீன்ஸ் என்ன பவர் ஃபேக்டரில் இருக்குங்க யூனிட்டி பவர் ஃபேக்டர் ஓகேங்களா ஸோ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன்ஃபேஸ் அப்படின்னா யூனிட்டி பவர் ஃபேக்டரில் இருக்குதுங்க பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ் கண்டிஷனில் அக்கறாகுங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டியாக இருக்கிறதுனால மேக்சிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் ரெசனன்ஸ்ல ஃபர்ஸ்ட் திங் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசனன்ஸ் கண்டிஷன்ல ஆறு மட்டும்தான் ஆக்ட் ஆகக்கூடியதா இருக்கும் செகண்ட் திங் இம்புடன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கும் தேர்ட் திங் வோல்டேஜும் கரண்ட்டும் இன்ஃபேஸில் இருக்கும் ஃபோர்த் திங் இந்த வோல்டேஜ் கரண்ட் இன்ஃபேஸில் இருக்கிறனால மேக்சிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஏன்னா சார் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலிடு பாயிண்ட்ஸ் அப் என்னதுங்க ரெசனன்ஸ் கண்டிஷன்க்கான வேலிட் பாயிண்ட்டுங்க சீரிஸ் ரெசனன்ஸில் சரி ரைட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் இம்புடென்ஸ் இந்த சீரியஸ் சர்க்யூட்னுடைய டோட்டல் இம்புடன்ஸ் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இஜட் அதாவது இஜட் டோட்டல் சீக்குவால்ட்டி இதை என்ன பண்ணிக்கலாங்க ஆர் ஜே ஒம் எழுதிக்கலாம் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் கெப்பாசிட்டன்ஸ் வந்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாங்க ஸோ ஸோ இந்த இது ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குங்க ஆர் ஆர் ஜே ரியாக்டன்ஸில் தான் இருக்கக்கூடியதாக இருக்குங்க ஸோ அப்படின்னா எக்ஸல் சிக்கல் டு எக்ஸ் அப்படின்னா எக்ஸல் மைனஸ் எக்ஸ் என்ன ஆயிருங்க ஜீரோ அப்படின்னு ஆயிரு அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன மட்டும்தான் இருக்குங்க ஆர் மட்டும்தான் இருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா செகண்ட் பாயிண்ட் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் கரண்ட் வந்து ஃபுளோவ் ஆகும் ஏன் அப்படின்னா இருக்கிறப்ப இது வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஎம் டிவைட் பை ஆர் சோ இந்த விஎம் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ டிவைட் பை ஆர் சி எக்ஸாம்பிள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஆங்கிலர் ஆஃப் தேர்ட்டி டிகிரின்னு கொடுத்திருந்தாங்க இங்க ஒரு டுவெண்ட்டி ஓம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டிவைட் பை டுவெண்ட்டி போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் கரண்ட் ஓகேங்களா ரைட் அடுத்த டாபிக் அடுத்த பாயிண்ட் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி சோ வாட் இஸ் மீன் பை ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி

ஓகேங்களா சீரியஸ் ரெசனன்ஸ்னுடைய ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா என்னங்க ஒன்ட் பை டூ ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சிஸ் ஸோ இந்த ஹாஃப் பவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எப்போ வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அவுட் கரண்ட் வந்து டிக்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகா ஒன் ஒமேகா டூ ஸோ மைனஸ் ஆர் ஆர் டூ

பர்சன்டேஜ் கம்மியாகுதோ ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இது வந்து லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இது அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க ஃபைன் பண்ணி வச்சுக்கிறோம் கட் ஆஃப் இது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா ஒன்னு இது அப்பர் கட் ஆஃப் ஒமேகா டூ ஓகேங்களா சரி ரைட் இப்போ பேண்ட் வித் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் டபிள்யூ டூ மைனஸ் டபிள்யூ ஒன் ஸோ சி எக்ஸாம்பிள் இது ஒரு ஃபிஃப்டி கெட்ஸில் இருக்குதுங்க இது ஒரு எயிட்டி கெட்ஸில் இருக்குது அப்படின்னா பேண்ட் வித் எவ்வளோங்க தேர்ட்டி கெட்ஸ் எயிட்டி மைனஸ் ஃபிஃப்டி போட்டோம்னா எவ்வளோ கிடைக்குங்க தேர்ட்டி கெட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் வித் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இதனுடைய குவாலிட்டி ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகா நாட் எல் டிவிட் பை ஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதாக இருக்குங்க ரைட் ஸோ இப்போ இந்த குவாலிட்டி ஃபேக்டரும் பேண்டு வித் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ